ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவியா டைம்ஸ். நம்மளோட பசுமாடு அழகிய காலக்கண்ணு போட்டிருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட மொத்தமாக 5 கறவை மாடு இருக்குது. இன்றைக்கி இந்த செவலை மாடு தான் கண்ணு போடுற மாதிரி இருக்குது. பொதுவாக மாட்டுக்கு செனை ஊசி போட்டதுலேருந்து 270 நாள்லேருந்து 280 நாளைக்குள்ளே கண்ணு போட்டுரும். மாடு கண்ணு போடுற மாதிரி இருக்குதுங்கிறத அதோட ஆக்டிவிட்டீஸை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மாடு ஒரு மாதிரி அமைதி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலமோதிக்கிட்டு இருக்கும், வாழை அடிக்கடி ஆட்டிக்கிட்டு இருக்கும். மாட்டோடைய காம்புகளும் நல்லா சுரந்து நல்லா பெருசாக இருக்கும். ஒரு சில மாடுகளுக்கு அதோடைய பிறப்புறுப்புலேருந்து வெள்ளை கலரில் ஒரு லிக்விட் மாதிரி வெளியே வரும். இந்த மாட்டை பாருங்கள், அதோட பிறப்புறுப்பு மேலே வால் படாமல் இருக்கிற மாதிரி அந்த பக்கம் ஓரமாக வாழை தூக்கி போட்டிருக்கோம். இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாடு ஏற்கனவே 3 கன்றுகள் போட்டுருச்சுங்க. இப்போ போட்டதுன்னா 4வது கன்று. வெயில் டைமாக இருக்கிறதுனால இப்போ மாடுகளை எல்லாத்தையும் மரத்தடி நிழலில் கட்டியிருக்கோம். மாடு கட்டியிருக்க இடம் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குதுங்க. அதனால் நான் கண் பார்வையிலே இருக்கணுங்கிறதுக்காக இப்போ நாங்கள் கட்டில் கொண்டாந்து போட்டு எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்போ கண்ணு போடும் அப்படின்ட்டு. சம்மர் லீவில் கூட ஜாலியாக விளையாட விடாமல் டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ்னு வச்சு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த குட்டீஸ் எங்ககிட்ட புலம்பி தள்ளுதுங்க. ரெண்டு வருஷமாக குழந்தைங்க கொரோனானால ஸ்கூலுக்கு போகலை, அதனால் எல்லாமே மறந்துருச்சுங்க. நம்மளோட தோட்டத்தில் அரளிப்பூச்செடியும் மஞ்சப்பூச்செடியும் அழகாக பூத்து குலுங்குது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்து மாடு கண்ணு போடலை. அதனால் மாட்டை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த இடத்துல கொண்டாந்து கட்டி வச்சுருக்கோம். மாடு சாணியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டு இருக்குது. இன்னொரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே கண்ணு போட்டுரும்னு நான் நினைக்கிறேன். மாடு கொஞ்ச நேரமாக ரொம்பவே அலமோதிக்கிட்டு இருக்குது, அங்கிங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்குது, வாழை தூக்கிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது. மாடு படுக்குது, ஆனால் ஒரு 2 நிமிஷம் கூட ஒழுங்காக படுத்திருக்க மாட்டேங்குது, உடனே எந்திரிச்சிக்குது. அதால் வலி தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மாடு ஒரு 10 தடவைக்கு மேலே படுத்து படுத்து எந்திரிச்சிருக்கோம். கண்ணு போடுற வரைக்கும் இப்படி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த மாடு 3 தடவை கண்ணு போட்டிருந்தாலும் இந்த தடவை கண்ணு போடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுது. காம்பு பாருங்கள், நல்லாவே பால் சுரந்துக்கிட்டு எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சுன்னு. ரொம்ப நேரமாக மாடு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக கண்ணுக்குட்டியோட கால் வெளியே வந்திருக்குது. மாடு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுது, மூச்சு வாங்கிக்கிட்டு நல்லா முக்குது கண்ணுக்குட்டியை வெளியே தள்ளுறதுக்காக. ஏற்கனவே 3 தடவை கண்ணு போட்ட மாடு இந்த அளவுக்கு கண்ணு போடுறதுக்கு கஷ்டப்படுது. இதே தளச்ச மாடாக இருந்தால் அவ்வளோதாங்க, அது படுற கஷ்டத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. கண்ணுக்குட்டியோட முன்னாடி 2 கால் தாங்க ஃபஸ்ட்டு வெளியே வரும், அதுக்கப்புறம் தலை வெளியே வரும். தலை வெளியே வந்த உடனே மாடுக்கு ரொம்ப சிரமம் இருக்காது, கண்ணுக்குட்டி முழு கண்ணுக்குட்டியும் சீக்கிரம் உடனே வெளியே விடியாந்துடும். பாருங்கள் கண்ணுக்குட்டியோட தலை இப்போ வெளியே தெரியுது, எவ்வளோ அழகாக கண்ணை மூடிக்கிட்டு உள்ளே படுத்துருக்குது. பார்க்கறதுக்கே எவ்வளோ அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. பாருங்கள் கண்ணுக்குட்டியோட தலை வெளியே வந்த உடனே பாருங்கள் முழு கண்ணுக்குட்டியும் எவ்வளோ வேகமாக வெளியே வந்துருச்சுன்னு. வாங்கம்மா. கண்ணுக்குட்டி வெளியே வந்த உடனே மூக்கு வழியாக சுவாசிக்க ஆரம்பிக்கும், அதனால் மூக்கை நம்ம சுத்தம் பண்ணி விடணும் கண்ணுக்குட்டிக்கு. கண்ணு போட்ட உடனே மாடு தன்னால் எந்திரிச்சிக்கும், அது எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு கண்ணுக்குட்டியோட தொப்புள் கொடியை பிளேடை வச்சு கட் பண்ணிடக்கூடாது. மாடு எந்திரிக்கும் போது தொப்புள் கொடி அதுவே தன்னால் கட் ஆகிடும். பிளேடு வச்சு தொப்புள் கொடியை கட் பண்ணோம்னா நமக்கு தெரியாமையே அதோடைய நரம்பையும் சேர்த்து கட் பண்ணிடுவோம். அப்போ கண்ணுக்குட்டியோடைய ரத்தம் எல்லாம் அந்த நரம்பு வழியாக லீக் ஆகிட்டு கண்ணுக்குட்டி சீக்கிரமே செத்துரும். நாங்கள் ஃபஸ்ட்டு தடவை மாடு வளர்த்தும் போது தெரியாமல் அதோடைய தொப்புள் கொடியை பிளேடை வச்சு கட் பண்ணிட்டோம், அதனால் அந்த கண்ணுக்குட்டியே செத்துருச்சு.
கண்ணுக்குட்டி பாருங்க எவ்வளவு அழகா மாட்டோட கலர்லயே பிறந்திருக்கு கண்ணுக்குட்டி மேல இருக்கிற தண்ணி எல்லாம் மாடே நக்கி க்ளீன் பண்ணிரோம் கண்ணுக்குட்டி இப்ப பார்க்கிறதுக்கு கருப்பு கலர்ல இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா மாடு ஃபுல்லா இது மேல இருக்கிற தண்ணி எல்லாம் நக்கி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாடோட கலர்ல தான் இருக்கும் கண்ணுக்குட்டியும் பொதுவா கண்ணுக்குட்டி ரொம்பவே பெருசா இருந்தாதான் மாடு கண்ணு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஆனா இந்த கண்ணுக்குட்டி ஓரளவுக்கு நார்மல் சைஸ்ல தான் இருக்கு ஆனாலும் மாடு ரொம்பவே கஷ்டப்பட்டுருச்சு இன்னைக்கு ஒரு சாக்கு விரிச்சு போட்டு அதுக்கு மேல கண்ணுக்குட்டியை தூக்கி போட்டுட்டோம் மாடு ஓரளவுக்கு கண்ணுக்குட்டியை நக்கியே கிளீன் பண்ணிருச்சு கண்ணுக்குட்டியும் தலையை தூக்கி எந்திரிக்க ட்ரை பண்ணுது ஆனா இப்போ உடனே எந்திரிக்காது எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடும் இது எந்திரிக்கிறதுக்கு மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே சோர்வா இருக்கும் அதோட எனர்ஜி எல்லாமே போயிடும் அதோட எனர்ஜியை உடனே திரும்ப கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி வெள்ளத்தை நுணுக்கி வெள்ளை கரைசல் தண்ணியை கொடுத்தோம்னா போதும் வெள்ளத்தை இந்த மாதிரி தண்ணியில கொட்டி நல்லா ஓரளவுக்கு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளம் கரையிற வரைக்கும் சூடு பண்ணினா போதும் மாட்டோட யூரின் பாருங்க இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி தேங்கி நிக்குது இதை அப்படியே உடைச்சு விட்டுறலாம் சந்திரம் பேசுறேன் கல்லூரியில இருந்து கண்ணு போட்டுச்சு காலை கண்ணுக்குட்டியோட கால் பாருங்க அதோட குழம்பு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு அப்படியே பண்ணு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு மாடு கண்ணுக்குட்டியை நல்லா ஃபுல்லா நக்கி கிளீன் பண்ணிருச்சு கண்ணுக்குட்டியும் எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணி பாக்குது ஆனா அதால முடியல நாம எதுவும் கண்ணுக்குட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு அரை மணி நேரம் விட்டோம்னா போதும் கண்ணுக்குட்டியே தன்னால எந்திரிச்சிக்கும் அதுவே பால் குடிக்க போயிடும் மாட்டுக்கு பக்கத்துல வெள்ளக்கரைசல் தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு அது கூடவே கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து சூடு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க மாடு குடிக்கிற அளவுக்கு சூடு இருந்தா போதும் மாடு கண்ணு போட்ட சோர்வுல வச்ச தண்ணியை கொஞ்ச நேரத்துல மோட்டர் இழுக்கிற மாதிரி இழுத்து தள்ளிருச்சு இந்த வெள்ளக்கரைசல் தண்ணியை வைக்கிறதுனால மாட்டுக்கு இழந்த எனர்ஜி சீக்கிரமாவே திரும்ப கிடைச்சிரும் அது இல்லாம மாட்டோட செத்த அதாவது அதோட நஞ்சு கொடியும் சீக்கிரமாவே போட்டுரும் கண்ணுக்குட்டியும் இப்போ ஓரளவுக்கு முயற்சி பண்ணி எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவே இனிமேல் மாட்டுக்கிட்ட போய் பால் குடிக்கும் மாட்டு காம்பு எங்கேயோ இருக்கு இந்த கண்ணுக்குட்டி வேற எங்கேயோ போய் பால் குடிக்க தேடிக்கிட்டு இருக்கு ஒரு வழியாக காம்பு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு கண்ணுக்குட்டி பால் குடிக்க போயிடுச்சு குழந்தைகள் போலவே கண்ணுக்குட்டிக்கும் தாய்ப்பால் ரொம்பவே முக்கியம் அதாவது கண்ணு போட்ட உடனே ஃபஸ்ட்டு பால் அதாவது சீம்பால்னு சொல்லுவோம் அந்த பாலில் ஏகப்பட்ட சத்து இருக்குது ஆனால் கண்ணுக்குட்டியால் மாட்டில் இருக்க எல்லா பாலையும் குடிக்க முடியாது அது குடித்தது போக மீதி இருக்கிற சீம்பாலை வந்து நம்ம கறந்து எடுக்க போகிறோம் இன்னைக்கு பாருங்கள் சீம்பால் எவ்வளோ திக்காக மஞ்சள் கலரில் இருக்குது கண்ணு போட்ட உடனே ஃபஸ்ட்டு கறக்கிற பால் சீம்பால் வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் தான் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்காது கண்ணு போட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள் ஆகும் பால் இந்த சீம்பால் தெளிஞ்சு நல்ல பாலா மாறுறதுக்கு இந்த சீம்பால கறந்து எடுத்துட்டு இது கூட சக்கரை போட்டு வேக வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பரா இருக்குங்க அப்படியே கேக் மாதிரி இருக்கும் நான் சின்ன வயசா இருக்கும்போது மாடு எப்படா கண்ணு போடும் எப்படா சீம்பால் கறந்து நமக்கு வேக வச்சு தருவாங்க அப்படின்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் கண்ணுக்குட்டி நல்லா சீம்பாலை குடிச்சிட்டு மயக்கத்தில் கிடக்குது இவ்வளோ நாளாக மாட்டோட வயிற்றுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தது இப்போ பூமிக்கு மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கு கண்ணு போட்ட உடனே கண்ணுக்குட்டியோடைய கால்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி கிழிஞ்சு போயிருக்குதுன்ட்டு ஆனால் கண்ணுக்குட்டிக்கு இது வலிக்காது ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகிடும் மாடு ஒரு வழியாக செத்த போட்டுருச்சு அதாவது நஞ்சு கொடியும் போட்டுருச்சு பொதுவாக மாடு கண்ணு போட்டு நாலுலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே இந்த நஞ்சு கொடி போட்டுடணும் அப்படி இல்லைன்னா வெட்டினரி டாக்டரை செக் பண்ணிக்கணும் இந்த நஞ்சு கொடியை இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு செடிக்கிட்ட புதைக்க போகிறோம் செடிக்கு பக்கத்தில் ஒரு குழி நோண்டி இந்த நஞ்சு கொடி அதுக்குள்ளே போட்டு புதைச்சி நல்லா மூடிடலாம் இந்த நஞ்சு கொடியில் நிறையா சத்துக்கள் இருக்குதுங்க அதனால் செடிக்கிட்ட புதைச்சோம்னா இந்த சத்துக்களை செடிகள் இழுத்துக்கிட்டு செடிகள் நல்லாவே வளரும் நல்லா மண்ணு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிதிச்சு விட்டுருங்க அதுக்கு மேலே முடிஞ்சால் ஒரு கல்லையும் தூக்கி வச்சுருங்க இல்லைன்னா நாய்கள் இதை விடாது பறிக்க ஆரம்பிச்சிரும் மாடு நஞ்சு கொடி போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா சுட வச்சு மாடை நல்லா குளிப்பாட்டி விட்டுருங்க
நாங்கள் மாட்டுக்கு எப்போவுமே சினை ஊசி போட்டதுக்கப்புறம் எந்த தேதியில் போட்டுச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு டைரியில் குறித்து வச்சுக்குவோம். சினை ஊசி போட்டதுலேருந்து பொதுவாக 270 நாள்லேருந்து 280 நாளைக்குள்ளே மாடு கன்று போட்டுரும். கெடேரி கண்ணுக்குட்டியாக இருந்தால் 270 நாள்லேயே கண்ணு போட்டுரும். காளையாக இருந்தால் ஒரு 10 நாள் டைம் சேர்த்து எடுக்கும். இந்த நாட்கள் கணக்கு எங்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறோம். ஒரு போட்டு தண்ணி விடுறாரு கையிலாலு சொல்லுங்க. மாடை நல்லா குளிப்பாட்டினதுக்கப்புறம் மஞ்சத்தூளை தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி மாட்டோட பிறப்புறுப்பில் தேய்ச்சி விடுங்க. இப்படி மஞ்சத்தூள் தேய்ச்சி விடுறதுனால மாட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். மஞ்சத்தூள் பூசினதுக்கப்புறம் மாட்டோட நெத்தியில் இந்த மாதிரி குங்குமத்தை வச்சு பொட்டு போட்டு விடுவோம். கண்ணுக்குட்டிக்கும் பொட்டு போட்டு விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிவியா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.